வணக்கம். தமிழருவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறிருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய உடன் அமலுக்கு வரும் வகையில் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர்கள் 8 பேர் உட்பட 18 காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறை மா அதிபர்களால் இந்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு என்பன வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வடமேல், வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கொழும்பு, கம்பக, முன்னகலை, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வறட்சியான காலநிலையை கருத்தில் கொண்டு நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் ஏகலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஏற்கனவே 3000 குடும்பங்கள் குடிநீர் பிரச்சினை எதிர்நோக்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வறட்சியான காலநிலை காரணமாக நீரின் பயன்பாடு 15% அதிகரித்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பிரதி பொது முகாமியாளர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது 6 நீர்வளங்கள் அமைப்புகளிலிருந்து மாத்திரமே நீர் விநியோகம் இடம்பெறுவதாகவும் இதனால் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அபிவிருத்திக்காக வழங்கப்படும் நிதியை உரிய முறையில் பயன்படுத்தி தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதுடன் மக்களுக்கு நன்மைகளை வழங்குவதற்கும் அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு அனைத்து பிரதேச செயலாளர்களிடமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கோரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஆகியோருடன் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வலுவான எதிர்காலத்திற்கான முன்னுரை 2024 என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தொடர்பில் இதன் போது ஆராயப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த பின்னர் இந்த ஆண்டு மீண்டும் பொருளாதார வளர்ச்சியை எட்ட எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 2019 ஏப்ரல் 21 தாக்குதலினால் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி தடைப்பட்டது. அதன் பின்னர் கொரோனா தொற்றினால் 2022 பொருளாதாரத்தின் வளர்ச்சி வேகமாக குறைந்தது. 2024 2% பொருளாதார வளர்ச்சி அடைய எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு 2% வளர்ச்சியை எட்டினாலும் 2019 முன்னர் இருந்த நிலைமை அடைவதற்கு 2 அல்லது 3 ஆகும். எனினும் 2027 அல்லது அதற்கு முன்னதாகவே அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பது தங்களது எதிர்பார்ப்பாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வெடுக்கினாரி மலையின் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா சிவராத்திரி தினத்தன்று கைது செய்யப்பட்ட 8 பேருக்கும் நீதி கோரி யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா வரையிலான வாகன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய முன்றலிலிருந்து வவுனியா வரையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட தரப்பினரால் இந்த வாகன பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 8 மணியளவில் குறித்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் முக்கியமாக வறண்ட காலநிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழருவியோடு. இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள். காசாவிற்கான மனிதாயமான உதவிகளை கொண்டு சென்ற முதலாவது கப்பலிலிருந்து உதவி பொருட்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன. பஞ்சத்தின் விளிம்பில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினால் அறிவிக்கப்பட்ட காசாவிற்கு தேவையான 200 டன் நிறையுடைய மனிதாயமான உதவி பொருட்கள் அடங்கிய கப்பல் கடந்த செவ்வாய்க்கிழமை பயணத்தை ஆரம்பித்திருந்தது. விமானம் மற்றும் தரை மார்க்கமாக உதவி பொருட்களை விநியோகிப்பதில் சிக்கல் நிலவுவதால் கடல் மார்க்கத்தால் விநியோகம் பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதனை ஆராய்வதற்காக இந்த கப்பல் காசாவிற்கு அனுப்பப்பட்டது. ஐக்கிய அரபு மற்றும் உலக மத்திய சமையலறை அமைப்பு என்பன இணைந்து இந்த உதவி பொருட்களை அனுப்பியுள்ளன. அரிசி, மா, பருப்பு வகைகள் உள்ளிட்ட பொருட்கள் இதில் அடங்குகின்றன. இவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட உதவி பொருட்கள் காசாவின் 12 கார ஊர்திகளில் ஏற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் துறைமுக வசதி இன்மையால் அங்கு தற்காலிகமாக இறங்குதுறை ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. குறித்த பொருட்கள் காசாவை அடைவதற்கு முன்னர் இஸ்ரேல் பாதுகாப்பு தரப்பினர் அதனை ஆராய்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
ரஷ்யாவில் நடைபெறும் அதிபர் தேர்தலை சீர்குலைக்க முயற்சியாக பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய உக்ரைனுக்கு சரியான பாடம் புகட்டப்படும் என ரஷ்ய அதிபர் தெரிவித்துள்ளார். மூன்று நாள் நடைபெறும் அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவின் முதல் நாளில் தலைநகர் மாஸ்கோவில் ஆன்லைன் மூலம் புதின் வாக்களித்துள்ளார். நாடு முழுவதிலும் நடைபெறும் வாக்குப்பதிவின் போது வாக்குப்பெட்டிகளுக்கு தீ வைத்தல், வண்ணமை ஊற்றல் உள்ளிட்ட சம்பவங்களினால் ஈடுபட்ட வாக்காளர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் 140 கோடி இந்தியர்களுக்கு திறந்த மடல் ஒன்றை பிரதமர் மோடி எழுதியுள்ளார். தமது அரசின் சாதனைகளையும் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களையும் விளக்கியுள்ள அவர், இந்தியாவை பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடாக ஆக்க தமக்கு துணை நின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். சிட்டிசன் சட்டம் அமல், 370 சட்டப்பிரிவு ரத்து ஆகியவற்றின் பின்னணியையும் அவர் விளக்கியுள்ளார். இந்திய பொதுமக்கள் தான் தமது குடும்பம் என்றும் தெரிவித்த மோடி, 10 ஆண்டுகளில் பெண்கள், விவசாயிகள், ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை தமது அரசு உயர்த்தியிருப்பதாகவும், இப்பணி அடுத்த ஆட்சியிலும் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை நேரமும் பார்த்துக் கொண்டிருந்தது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு உங்கள் உறவுகளையும் நண்பர்களையும் எமது சேனலோடு இணைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் மலரவன். நன்றி, வணக்கம்.